பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தின பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த ஆண்டவருடைய சிலுவையின் அன்பை நாம் பாடப்போகிறோம். தம் ஒரே பேரான மகனையே சிலுவையிலே தந்து ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு மனிதன் தன் நண்பனுக்கா ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு உலகத்தில் எங்கும் இல்லை, யாரிடத்திலும் இல்லை. அன்பின் உச்சம் ஜீவனை கொடுத்தார், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். உங்க கிட்னி பழுதடைந்த கிட்னி வாழணும், உங்க ஹார்ட்ல இருக்கிற அடைப்பு நீங்கி மரண பயம் நீங்கி பிழைத்திருக்கும்படி அவர் உயிரை கொடுத்தார் உங்களை வாழ வைக்க. அந்த அன்பை உணர்ந்து பாடப்போகிற அன்பே கல்வாரி அன்பு என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? வாங்க சேர்ந்து பாடலாம். கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே ஏங்கே நின்றே, தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கே நின்றே. பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானே, எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வழிக்கின்றே, உங்கள் காயங்கள் பார்க்கின்றே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அனைக்கும் கரங்களிலே
ஆணிகளா சுவாமி, என்னை அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே அதை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருவுதையா அன்பே. கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரே, பரம்பேறி போனவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே நன்றி ஆவியானவரே. தகப்பனே உமக்கு நன்றி, ரட்சகரே நன்றி. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, தேவ பிரசன்னை இறங்குவதாக, எல்லாவற்றையும் எல்லாவற்றினால் நிரப்புகிறவர் நிரப்பி இந்த இரவிலும் இந்த நாளிலும் ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியில இணைந்த அத்தனை பேரையும் பலப்படுத்தி உயிர்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரத்தில் மகிமை அடைந்தவர் இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜபித்து விடுவோம். யாத்திராகமம் 6:7 நாம் வாசிக்கிறோம், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமைத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களை என் ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு நான் தேவனாயிருப்பேன். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள், நம்மை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களாக சேர்த்து கொண்டு நம்முடைய தேவனாக இருப்பாராம். ரூத்தின் சரித்திரத்தில் அவள் தேவனற்றவளாக ஒரு எல்லையில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் தன்னை தேவனாகிய கர்த்தருடையவள் என்று சம்பந்தப்படுத்தி கொண்டு அந்த தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட போது அவளை தன்னுடைய மகளாக சேர்த்து கொண்டு அவளுடைய தேவனாக தேவனாகிய கர்த்தர் மாறிவிட்டார். அதே போலதான் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும், அவர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் அவர் பார்ப்பது
இல்லை. யாராயிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ நம்புகிறோமோ யாராயிருந்தாலும் அவர்களை சேர்த்து கொண்டு அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை எல்லாவற்றையும் நீக்கி நான் உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் மேல் மிகப்பெரிய சுமைகளை சுமத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் செங்கல் அறுத்து கொண்டு வர வேண்டும். அதற்காக அதை சுட்டு பக்குவப்படுத்துவதற்கு வைக்கோல்களை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த குறிப்பிட்ட செங்கல்களை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். இவ்வளவு வேலை பழுக்களை எகிப்தியர்கள் இஸ்ரவேல் மேல் சுமத்தினார்கள். அந்த சுமைகளை சுமக்க முடியாமல், இவ்வளவு வேலை பழுவை என்னால் பார்க்க முடியாது, எங்களால் சுமக்க முடியாது என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த செங்கலை சேர்க்காவிட்டால் அவர்களுக்கு அடி கிடைத்தது, உதை கிடைத்தது, அவர்கள் கொடுமையாய் ஒடுக்கப்பட்டார்கள். அவ்வளவு சுமைகளின் பாதையில் கடந்து போன அவர்களை தேவனாகிய கர்த்தர் அந்த சுமைகளுக்கு அவர்களை நீங்கலாக்கி அந்த எகிப்தியர் கைகளிலிருந்து விடுவித்து அவர்களை பாலும் தேனும் பொழிகிற கானானை நோக்கி வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு நீங்கள் எகிப்தியரைப் போல நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்னென்ன சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோமோ, அவர்களால் சுமத்தப்பட்டு வேதனை அனுபவித்தது போல இன்றைக்கு பொல்லாத சத்துருவின் வல்லமையினாலும் பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சியினாலும் பலவிதமான சுமைகளை நாம் சுமந்து கொண்டு அலைக்கழிக்கப்பட்டு வேதனையோடு தத்தளித்து கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்து நீங்களாக்கி நம்மை காப்பாற்றுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், எகிப்தியர்களை சுமையிலிருந்து நீங்களாக்கி விடுவித்தது போல உங்களை நான் விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அந்த நாளில் அறிந்து கொள்வீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். நிச்சயமாக ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரின் சுமையை நீங்கள் என்றைக்கும் காணாதபடி உங்கள் மேல் இருந்த அந்த சுமைகளை நீங்களாக்கி விடுவித்து உங்களை காப்பாற்ற தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எகிப்தியர்களுக்கு அடிமைத்தனத்தில் சிக்கி இஸ்ரவேலரை போல இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, என் வாழ்க்கையின் சுமையும் தாங்க முடியவில்லை ஆண்டவரே, இதற்கு மேல் என்னால் ஒரு பழுவை கூட தூக்க முடியாது, ஒரு வேலையையும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு நான் பலவீனப்பட்டு விட்டேன், சோர்ந்து விட்டேன், களைத்து விட்டேன், என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, நீர் என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உதவியை நாடி கூக்குரல் இடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அபயம் இடுகிறார்களோ, ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்டு எகிப்தியர் அவர்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி ஆண்டவரே அவர்களை விடுதலை ஆக்கினது போல இன்றைக்கு சத்துருவினால பொல்லாத மனிதர்களால எந்த சுமைகளால் சுமத்தப்பட்டு வேதனையோடு கூட கலக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்களோ, அத்தனை கலக்கங்களையும் நீக்கி ஆண்டவரே அவர்களை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வரும்படியாக, பலத்த ஒரு அற்புதத்தை அவர்கள் காண செய்யும்படியாக, நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அமைதி வாழ்வினாலும் அவர்களை நிரப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை நீக்கி போடுவீராக. ஒருவேளை அது பாவத்தினால் வந்த சுமையாக இருக்கலாம், அல்லது பொல்லாத போராட்டங்களினால் வந்த சூழ்நிலைகளால் கவலைகளினால் வந்த சுமைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டு பிசாசினால் வந்த போராட்டங்கள் சுமைகளாக இருக்கலாம். அத்தனை சுமைகளையும் நீக்கி அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.